எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டச்சஸ் ஆஃப் மால்ஃபின்ற ட்ராமா பார்க்கலாம். ட்ராமா யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஜான் வெப்ஸ்டர். நம்ம பார்க்குற இந்த ட்ராமா வந்து மால்ஃபி அப்படின்ற ஒரு டவுனில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த டவுன் வந்து எங்கே இருக்குன்னா இட்டாலியில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யார்னா டச்சஸ். இவங்க வந்து ஒரு விடோ. இவங்க வந்து மால்ஃபியில் இருக்காங்க. சரிங்களா, இவங்க வந்து மால்ஃபியோட டச்சஸ். இந்த டச்சஸ்க்கு வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரதரோட நேம் வந்து ஃபெர்டினாண்ட், இன்னொரு பிரதரோட நேம் வந்து கார்டினல். இந்த ரெண்டு பிரதர்ஸுமே கெட்டவங்க. சரிங்களா, இன்னொரு கேரக்டர் வந்து ஆண்டனியோ. ஆண்டனியோ வந்து ஒரு வேலைக்காரர். அதுக்கப்புறமா ஆண்டனியோ நம்ம டச்சஸை சீக்ரெட்டாக வந்து மேரேஜ் பண்ணிப்பார். நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து போசல்லா. இவர் வந்து காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா, போசல்லா காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டச்சஸ் வந்து ஒரு விடோன்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ராமாவில் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க டச்சஸ் வந்து எப்படி விடோ ஆனாங்க, அதோடய பேக்ரவுண்டு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ட்ராமா எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா டச்சஸ் வந்து ஒரு விடோன்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய கணவர் வந்து எப்படி இறந்தாங்க, இல்லைனா அந்த கணவரோட நேம்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து சமரி பார்க்கலாம். ட்ராமா எப்படி தொடங்குதுன்னா, டச்சஸை பார்க்கறதுக்கு டச்சஸோட ரெண்டு பிரதர்ஸ் ரோம்லேருந்து வராங்க. அந்த ரெண்டு பிரதர்ஸ் டச்சஸை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு விதவை, நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ மறுமணம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா அது வந்து ஒரு தீங்கான செயல், அது வந்து நம்ம குடும்பத்துக்கு சரியாக இருக்காது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த பிரதர், ரெண்டு பிரதர்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ரெண்டு பிரதரில் ஒரு பிரதரோட நேம் என்னென்னா கார்டினல். அவர் என்ன பண்ணுறாருனா போசலாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணுனா என் தங்கச்சி வந்து பார்த்துக்கோ, அதாவது ஒரு ஸ்பை மாதிரி ஆக்ட் பண்ணு. அவள் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்தாலோ இல்லைனா வந்து அவள் யாரையாவது கல்யாணம் பண்ணி நினச்சாலோ எங்களுக்கு வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடாரு. சரிங்களா, டச்சஸ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டச்சஸ் இப்போ யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஆண்டனியோ செலக்ட் பண்ணுறாங்க. ஆண்டனியோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆண்டனியோமே அந்த ப்ரப்போஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யார் இந்த ஆண்டனியோனா, டச்சஸ் இருக்க பேலஸில் ஒரு செவன் தான் இந்த ஆண்டனியோ. இவங்க ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 9 ஆகிடுது. நம்ம டச்சஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. போசலாவுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. இரண்டாவது கார்டினல் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்க சொன்னார், இவங்க வந்து இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு பழம் கொடுக்குறாரு. அந்த பழத்தை சாப்பிட்டா யாருக்காக இருந்தாலும் பிரசவ வலி வரும். அந்த பழத்தை கொடுத்த உடனே நம்மளுடைய டச்சஸ்க்கு வந்து பிரசவ வலி வருது. ஆனால் அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் வந்து இல்லை டச்சஸ் வந்து வேறு ஒரு பெயின் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. ஆனால் டச்சஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சீக்கிரட்டாக வந்து குழந்தைய வந்து பேர்த்து எடுத்துடுறாங்க. சரிங்களா, ஆண்டனியோ என்ன பண்ணுறாருன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் எழுதுறாரு. அந்த ஜாதகம் பேப்பர் என்ன ஆகுதுன்னா பறந்து போயிடுது. அது நம்மளுடைய போசலை கிட்ட மாட்டிக்குது. அதில் வந்து அப்பா பேரெல்லாம் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு குழந்தையோட ஜாதகம் தான் எழுதப்பட்டிருக்கு. போசல் அதை படித்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. டச்சஸ் வந்து யார்கிட்ட அஃபேர் வச்சுருக்காங்க, அந்த அஃபேரில் வந்து குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. போசலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி டச்சஸ் வந்து ஒருத்தங்கிட்ட அஃபேர் வச்சுருக்காங்க, ஆனால் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்றது வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் வந்து ரூமுக்கு போயிடுது. அந்த ரெண்டு பிரதர்ஸுமே அதை படிக்கிறாங்க. படித்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு சமக்கம் வருது. ஆனால் கார்டினல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இப்போ நம்ம வந்து அவசரப்படக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த கல்பிரிட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஒரு 2 போயிடுது. சரிங்களா, அந்த 2 வந்து டச்சஸ் வந்து இன்னொரு 2 வந்து பெற்று எடுத்துக்கிறாங்க. இப்போ டச்சஸ் கிட்ட வந்து 3 இருக்காங்க. போசலா வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த 2 கோபம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே விட்டால் வந்து வேலைக்கு ஆகாது, அவங்க ரோம்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. எங்கே டச்சஸ்க்கு வந்துடுறான், சரி மால்ஃபிக்கு வந்துடுறாங்க. டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடித்துக்காங்க. இப்போ அந்த பிரதர்ஸ் வந்துட்டாங்க. சரிங்களா, இந்த 2 டச்சஸை வாட்ச் பண்ணுறதுக்காக மால்ஃபிக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம டச்சஸ்க்குமே தெரியும். டச்சஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டனியோ கிட்டேருந்து விலகி இருக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டனியோ அப்பப்போ டச்சஸ் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஃபெர்டினாண்ட் டச்சஸை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு சடனாக வந்துடுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது. ஃபெர்டினாண்ட் க்வெஸ்சன் பண்ணுறாங்க, நீ யார் கூட தான் அஃபேரில் இருக்க, உண்மையை சொல்லுன்னு. ஆனால் டச்சஸ் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க உண்மையை சொல்ல மாட்டேன்னு தன்னுடைய ஃபெர்டினாண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க. ஃபெர்டினாண்ட் கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறாரு. டச்சஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இனிமேல் ஆண்டனியோ இங்கே இருந்தார்னா அது ஆண்டனியோக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஆண்டனியோ மேலே பொய்யாக ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா, இவன் வந்து கணக்கில் வந்து நிறைய ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு
பேலஸ்லேருந்து ஆண்டனியை வந்து பேனிஷ் பண்ணிடுறாரு. நம்ம போசராவுக்கு சில விஷயங்களை புரிய ஆரம்பிக்குது. ஏன் இந்த ஆண்டனியோ வந்து டச்சஸோட கணவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. நம்ம போசரா என்ன பண்ணுறாங்கன்னா டச்சஸ் கிட்ட வந்து போட்டு வாங்கிடுறாங்க. இந்த ஆண்டனியோ வந்து ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம டச்சஸ் கிட்டேருந்து உண்மை வர வச்சுட்டாங்க. நம்ம டச்சஸ் போசரா கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் இந்த ஆண்டனியோ வந்து என்னோடய கணவர்னு சொல்லிட்டு உண்மையாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் டச்சஸ்க்கு தெரியாது இந்த போசலா வந்து கார்டினலோட ஸ்பைன்னு சொல்லிட்டு தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் என்னுடைய ஆண்டனியாவையும் என்னுடைய பசங்களும் பார்க்க போகிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டு போகிறோன்ற விஷயம்னு சொல்லிடுறாங்க. இப்போது டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹான்கோனா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டனியாவும் அவங்க பசங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட டச்சஸ்க்காக. இப்போ போசலா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை அந்த ரெண்டு பிரதர்ஸ் கிட்ட வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. கார்டினல் வந்து என்ன ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாருனா, டச்சஸையும் அவங்க ஃபேமிலியும் வந்து நாங்கள் பேனிஷ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லாக பரவுது. நம்ம டச்சஸ்க்குமே புரியுது. டச்சஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு டச்சஸும் ஆண்டனியும் வந்து மில்லனுக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சரிங்களா, டச்சஸோட ஃபேமிலி எல்லாருமே மில்லனை ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் போசலாவுக்கு தெரிஞ்சிருது. போசலா தன்னுடைய படகில் கூப்பிட்டுக்கிட்டு மில்லனுக்கு வராரு. இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாருனா, டச்சஸை தனியாக பார்க்க போயிருக்காரு. டச்சஸ் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆண்டனியோ நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டச்சஸும் ஆண்டனியோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் போசலா அங்கேருந்து போயிடுறாரு. டச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த போசலா தனியாக வந்திருக்க மாட்டான், அவங்க கூட கண்டிப்பாக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டனியோ கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டனியோவும் ஆண்டனியோடைய மூத்த பையனும் ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே தப்பிச்சு போன கொஞ்சம் நேரத்துலேயே போசலா அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டச்சஸையும் டச்சஸ் கூட இருக்கிற ரெண்டு பசங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு கோர்ட்டில் வந்து இருக்காங்க. யார் யார், டச்சஸும் டச்சஸோட ரெண்டு குழந்தைங்களும். இந்த ரெண்டு பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டச்சஸை வந்து பயங்கரமாக வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபெர்டினாண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மெழுகால செஞ்ச ஒரு டெட் பாடியை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. டச்சஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னுடைய கணவரையும் உன்னோட உன்னோட பையனும் பார்த்துட்டேன், அவங்க ரெண்டு பேரும் நான் கொண்டுட்டேன், அவனோட டெட் பாடி தான் எதுன்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாரு. டச்சஸை வந்து நம்புகிறாங்க. ஏன்னா டச்சஸோட பிரதர்ஸ் வந்து நல்லவங்க இல்லைன்ற விஷயம் வந்து டச்சஸ்க்கு தெரியும்ல, அதனால் அவங்களும் நம்பிடுறாங்க. டார்ச்சர் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டச்சஸோட அந்த ரெண்டு பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து கொண்டுட்டு வராரு. அவங்கள வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த ஃபெர்டினாண்ட் வந்து போசடா கிட்ட என்ன சொல்கிறாருனா, என்னோடய தங்கச்சி அதாவது டச்சஸ் வந்து கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாரு. இந்த போசலாம் என்ன பண்ணுறாருன்னா, கொல்றதுக்காக ஒரு ரெண்டு பேரை கொண்டு வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா டார்ச்சர் பண்ணி டச்சஸ் வந்து கொண்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஃபெர்டினாண்ட் வந்து பார்க்குறாரு, தன்னுடைய டச்சஸ் வந்து இறந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு சமக்கோவம் வருது. போசலாவை திட்டுறாரு, எதுக்காக நான் சொன்னால் நீ செஞ்சிடுவியா, நான் கொலை பண்ண சொன்னால் என்னோடய டச்சஸை நீ வந்து கொண்டுடுவான்னு சொல்லிட்டு பெரிய ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா உனக்கு நான் ரிவார்டே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போசலாவுக்கு செம இரிட்டேட் ஆகுது. என்னடா இது, நம்ம எல்லாமே காசுக்காக பண்ணோம், இப்போ அவன் காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு இவருக்கு வந்து. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் போசலா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெயிலில் இருப்பார். அந்த ஜெயிலில் அவர் வந்து 7 வருஷமாக இருப்பார். எதுக்காக அவர் அந்த ஜெயிலுக்கு போயிருப்பார்னா, கார்டினல் வந்து ஒருத்தரை கொலை பண்ண சொல்லியிருப்பார். அப்படி நீ கொலை பண்ணனா உங்களுக்கு நிறைய பணம் தரணும்னு சொல்லியிருப்பார். அந்த காசுக்காக ஆசைப்பட்டு தான் அவர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் காசுக்காக நிறையா பண்ணுவார். இப்போ இவர் காசு தரமாட்டேன்னு சொன்னவொடனே இவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஃபெர்டினாண்டுக்கு அளவுக்கு மீறிய கோபம் வருது. கோபத்தை சுத்தமாக அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டுருக்காரு. அவர் என்ன நம்புறாருன்னா, தான் ஒரு ஓனாய மனிதன் நம்பிகிட்ருக்காரு. இந்த எலிசபெத்தின் பீரியட் மெடிவல் டைமில் வந்து ஓனாய மனிதன் நம்பிக்கை வந்து எல்லாருக்கிட்டுமே இருந்தது. அவர் தன்னுடைய கண்ட்ரோல் தன்னுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. டச்சஸ் முழுமையாக இறக்கலை. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்த போசலா நோட் பண்ணிடுறாரு. டச்சஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி டச்சஸ் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாருன்னா, ஆண்டனியோ வந்து சாகலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு டச்சஸ் வந்து இறந்துடுறாங்க. இந்த ரெண்டு பிரதர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டனியோட ப்ராப்பர்ட்டி வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 நாள் போயிடுது. டச்சஸ் இறந்து ஒரு 2-3 நாள் போயிடுது. ஆண்டனியோவுக்கு ஒன்றும் புரியல. தன்னுடைய மனைவி இருக்காங்களா இல்லையா, ப்ராப்பர்ட்டி வேறு இவங்க வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கார். கார்டினல் நம்முடைய போசலா கிட்ட என்ன சொல்கிறாருனா, இந்த மாதிரி ஆண்டனியோ நீ வந்து கொலை பண்ணிவிடு, அப்படி கொலை பண்ணிட்டேன்னா உனக்கு நான் தர வேண்டிய பணம், அதுக்கப்புறமா இந்த ஒர்க்குக்கான பணம் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால்
நம்மளுடைய போஸ் அளவுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. மனசில் வந்து என்ன என்ன நினச்சிருக்காருனா, இரு இரு நான் உங்கள் ரெண்டு பேரும் வந்து கொலை பண்ணிடுறேன், நீங்கள் வந்து உங்களுக்காக நான் விசுவாசமாக இருந்தால் நீங்கள் எனக்கு பணம் தராமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிருக்காரு. ஆனால் வெளியே என்ன சொல்கிறார், நான் கலைஞர்கிட்ட சரி சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆண்டனியை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஆண்டனியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸுக்கு வந்துடுறாரு. ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்முடைய போஸெல்லாம் என்ன நினைக்கிறாருன்னா, வந்திருக்குது வந்து கார்டினல் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா குத்திடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, வந்தது வந்து ஆண்டனின்னு சொல்லிட்டு ஆண்டனோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்னை வந்து மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. போஸலாவுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாகிடுது. டச்சஸ் இறப்புக்கும் அவர் தான் காரணம், ஆண்டனியும் அவர் தான் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சில் இருக்கிற போஸெல்லாம் அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, இந்த ரெண்டு பிரதர்ஸை கொண்டுணும்னு சொல்லிட்டு கார்டினல் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு கார்டினலில் வந்து கொலை பண்ணுறாரு. கார்டினல் வந்து கத்துறாருல அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு ஃபெர்டினாண்ட் வராரு. ஃபெர்டினாண்டுக்கும் போஸ்லாக்கும் ஃபைட் நடக்குது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இறந்துடுறாங்க. சரிங்களா, இந்த ட்ராமா எப்படி முடியுதுன்னா, ஆண்டனியோவுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் மட்டும் உயிரோடு இருப்பான். அந்த பையனை வந்து யார் வளர்ப்பாங்கன்னா, ஆண்டனியோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் தான் வந்து அந்த பையனை வந்து வளர்ப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையனுக்கு வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன், இவனோட அப்பா அம்மா யார், இவன் தான் வந்து நெக்ஸ்ட் டியூக் ஆஃப் மால்ஃபின்ற விஷயம் வந்து சொல்லுவார். இதோட ட்ராமா வந்து முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. வணக்கம்.